வாவூசி என்று அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரனார் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார். பிரித்தானிய கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர். 1872 செப்டம்பர் மாதம் 5 தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவரான இவர் சிக்கெழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் எனும் அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். அவரது புகைப்படத்தை மக்களிடம் காட்டிய போது அவர்கள் அளித்த பதில்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் வந்து நம்ம இவர் கப்பல் ஓட்டிய தமிழ் மாதிரி பேர் ஞாபகம் பார்த்த மாதிரி இருக்கு. புக்ஸ்ல புக்ஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு. இவரை பத்தி சரி என்ன படிச்சிருக்கீங்களா ஞாபகம் இருக்கா? இவர் பேர் பேரு ஞாபகம் என்ற பேரே ஞாபகம் இல்லை எனக்கு. அப்புறம் தெரியும் அப்படின்னு இப்படிமா இவங்க யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? முதல்ல கப்பல் வாங்கினவர் இவர் தான். நான் இவரை நான் பார்த்துருக்கேன், நான் பாட்டில் பார்த்துருக்கேன், படிக்கும் போதே பாட்டில் எல்லாம் பார்த்துருக்கேன். படிக்கும் போதே பார்த்துருக்கீங்க. பேர் என்ன? இவர் பேர் வந்து தெரியல. பாரதிதாசன். செஞ்ச நன்மைகள் ரெண்டு விஷயங்கள் நம்ம நாட்டு விடுதலுக்காக போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு ப்ரோ. கப்பலோட தமிழன் பேர் சந்திரபோஸ் தான் எனக்கு தான் தோணுது. சந்திரபோஸ் எனக்கு பேர் தெரியல தெரியல அதான். கவிதெல்லாம் எதிர்க்கிறப்பா பாரதிதாசன். ஐயோ இவரும் தெரியலப்பா. இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர்ண்ணே. இப்போ அது கொஞ்சம் விடுதலை போராட்ட வீரர் தான். கொஞ்சம் பார்த்து யோசிச்சு சொல்லுவேண்ணே. ஞாபகம் வரலையே டக்குன்னு. நான் நாட்டுக்காக வேண்டி சமுதாயத்துக்காக வேண்டி ஒரு ஒரு போயிட்ரி பாரதிதாசன். அவ்வளோதான் போயிட்ரி. நல்ல ஒரு தமிழ் கவிஞர். எங்கே பார்த்த மாதிரி இருக்கு? இவர் பேர் என்னங்க? கப்பலோட்டிய தமிழன் புக்கில் பார்த்துருக்கோம். வந்து பிள்ளைங்கள்லாம் படிச்சிருக்காங்க, நாங்களும் படிச்சிருக்கோம், அதனால தெரியும். இவர் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? பேர் சொல்லணும். பேர் வந்து நம்ம வவுசி. என்னன்னா வவுசி. இவர் பாரதிதாசனா? பாரதிதாசன். வேற மாதிரி. சரி ஓகே. இவர் யாருன்னு தெரியுதா உனக்கு? தெரியலையே. நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. தெரியல. நம்ம படிச்சிருக்கோம். தமிழ் பாடத்தில் படிச்சிருக்கோம். தெரியலண்ணா. அண்ட் இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இவர் வாவு சிதம்பரனார். வாவ் சூப்பர். என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு? சார் இவர் தனியாக கப்பல் ஓட்டி கப்பல் தனியாக நம்ம நாட்டுக்குனே கப்பல் ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தார். அதனால் வெள்ளக்காரங்கிட்டேருந்து சிறைக்கு அடைக்கப்பட்டு செக்கிழ்த்த செம்மல்னு கூட அவருக்கு தனியாக சிறப்பு பேர் உண்டு சார். கப்பலோடைய தமிழ் வாவு சிதம்பரனார். வாவு சி சிதம்பரனார். அவெல்லாம் சூப்பர். மக்களுக்காக ஓட்டிகிட்டு இருந்தார் சீப் ரேட்டில். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு வந்து வெள்ளக்கார கவர்மெண்ட் வந்து இவரோட கப்பலையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. யோசிச்சு பார்த்து நான் ஸ்கூலுக்கே போனேன். ஒரு கப்பல் போக்குவரத்தெல்லாம் இது பண்ணார். நல்லா தமிழ் மக்களுக்கோசம் நல்லா பாடுபட்டார். இங்கே பார்த்துருக்கேன் பட் எனக்கு பேர் தெரியல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்து நம்ம இவர் என்ன ஊவேசாவா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஊவேசாவுக்கு என்ன விளக்காது சொல்லு. சிறான பேர். அவர் பேர் தமிழ் எதுவுமே படிக்க முடியலண்ணா. ஆனால் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். நீங்களே சின்ன. அவர் பேர் கல்யாண சுந்தரமா? கல்யாண சுந்தரமா. ஓகே. நான் உங்களுக்கு வேணா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தரவா? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி வாவுசி. 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 இப்போ மட்டும் எப்படி சொன்னீங்க? நேம் ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே. ஓகே. என்ன பண்ணியிருக்காரு வாவுசி? வாவுசி கப்பலோட்டி. கப்பலோட்டிய தமிழன் வாவுசி. இவர் வாவுசியா? வாவுசி. டவுட்டாக சொல்கிறீங்களா? கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் தான். ஓகே. வாவுசின்னு நினைக்கிறேன். வாவுசி. ஓகே சூப்பர். தெரியல ஐடியாவே இல்லை. இவர் வந்து கப்பலோட்டிய தமிழன். இவர் பேருங்க? வாவு சிதம்பரனார் பிள்ளை. எவ்வளோ பெரிய தலைவரை தெரியுமான்னு கேட்குறீங்க? பாரதியார். பாரதியார். பாரதியார் பண்ண விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? பாரதியார் வந்து பெண்களுக்கு நல்ல இது பண்ணியிருக்காரு. அந்த தைரியத்தை கொடுத்துருக்காரு பெண்களுக்காக. ஆமாம். இருக்காங்கன்னா அது காரணம் பாரதியார் தான். அவர் லீலிஃபானுக்கான அவர் தான். இவர் வாவுசியா?
வாவுசி. இவரா? வாவு சிதம்பரனார். இவர் பண்ண நன்மைகள் ரெண்டு விஷயம். நன்மை என்ன? கப்பல் பிரிட்டிஷர்ஸ் எடுத்து டுட்டகோரின் போட்டு கப்பல் எடுத்துட்டு வந்தார் பாம்பேலேருந்து. ஐயோ தெரியலையே, மறந்துச்சு. ஆனால் இவரை பார்த்தா எங்கள் தாத்தா காலத்தில் எத்த போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இவர் நம்மளுக்கு இப்போ இருக்கிற பசங்களே மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. இவரை தெரிஞ்சிருமா? நான் இன்னும் ஒரு ஒரு போட்டோவாக கேட்டு காட்டினேன். நான் என்ன பண்ணுறேன் இவரும் தெரியாதுண்ணா. நம்மளாம் மலைக்குணம் ஸ்கூல் சைடு இவர் இல்லைண்ணா, விடுதலை போராட்ட வீரர் அந்த மாதிரி. மலைக்குணம் ஸ்கூல் சைடு ஒதுங்கிறது கிடையாது, அதனால நம்மளுக்கு தெரியும். ராமண்ணா, சி வி ராமன், எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லைண்ணா தெரியும், அதுக்காக படித்த மாதிரி இருக்குது. அண்ணிங்க தெரில ப்ரோ, தெரியல. உங்கள் சொத்தை வந்து ஊருக்கே சோறு போட்ட மனுஷன் வர அவரை போய் தெரியலன்னா எப்படி அது? அவர் யார்? அவர் மிகப்பெரிய தியாகி. அவர் கடைசி காலத்தில் அவரோட இறப்பு வந்து மிகப்பெரிய துயரமான சம்பவம். அவர் வரலாறுலாம் படித்தோம்னா வந்து கண்ணில் இருந்து கண்ணீர் தான் வரும். ஆனால் இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றப்ப எவ்வளோ வருத்தம். திருக்குறளே தெரியல, இவர் யாருமே தெரிய போகுது.